பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 27. ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்பி இருக்கின்றார். நாம் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான காரியங்களை செய்திருக்கின்றார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்கிறீர்களா? அந்த நாளில் அப்படி நினைத்து பார்த்தால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நற்கருணை நாதருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் எவ்வளவோ மக்கள் இந்த மாதத்தில் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த மாதத்தில் உயிரோடு இந்த இடத்தில் இருப்பது ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் பலவீனமானவர்கள் என்பதை ஆண்டவர் உணர்ந்து இருக்கின்றார். நம்மளுடைய பலவீனத்திலே ஆண்டவர் பலப்படுவார் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து இருக்க வேண்டும். எனவேதான் நம்மை விட சிறிது தாழ்வாக இருக்கிறவர்களை நாம் உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே அவர்களை நாம் தாழ்வாக நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவர்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். எனவேதான் அன்னை மரியாள் அழகாக தன்னுடைய பாடலில் சொல்லுகின்றார், ஏழைகளை வறியவர்களை குப்பையில் இருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் குப்பையில் இருப்பதை போல் உணரலாம். இந்த மாதம் முழுவதும் ஏதாவது காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கலாம். எந்த ஒரு காரியமும் செயல்படாமல் கிடைக்க வேண்டிய அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற தடையாக இருந்து கொண்டு இருக்கலாம். சில காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை கூட தடைபட்டு கொண்டே வரலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நீர் பலவீனத்தோடு இருக்கின்றாயா என் மகனே மகளே, நீ கவலைப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நான் உன்னை பலப்படுத்துவேன் அல்லவா? நீ என் மீது நம்பிக்கை கொண்டு உன் விசுவாசத்தினால் என்னிடம் கீழ் வரக்கூடிய நாட்களிலே நான் உனக்கு எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நோயினால் பலவீனம் அடைகின்றோம். உடனடியாக நாம் என்ன செய்கின்றோம்? டாக்டர் மருத்துவர் மீது நம்பிக்கை வைத்து உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கின்றோம். அவரிடம் போய் ஊசி போடுகின்றோம். அவர் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ்களை கேட்கின்றோம். அவர் தரக்கூடிய மருந்து மாத்திரைகளை நாம் சாப்பிடுகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இது நமது உடல் பூர்வமாய் இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவங்களாய் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய உள்ளம் உடைந்து போய் நம்முடைய உள்ளத்தில் பலவீனம் வரும் பொழுது அதற்கு மருந்து தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமது நற்கருணை நாதர். எனவேதான் ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார். இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, பாருங்கள், வலியோரையும் ஞானிகளையும் வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த உலகம் வலுவற்றது என்று கருதுபவற்றை அவர் தேர்ந்து கொண்டார். எனவே ஆண்டவரை தேடி வரும் பொழுது தற்பெருமையோடு வரக்கூடாது. ஆண்டவரிடம் ஒரு திறந்த உள்ளத்தோடு வர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் கடந்து வாருமப்பா என்று சொல்லி ஆண்டவரிடம் தொடர்ந்து கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது 1 கொரிந்தியர் 1:21 இறை வார்த்தையில், பெருமை 31 இறை வார்த்தையில், பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நாம் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும். பலவீனம் வந்துவிட்டதாம், ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கின்றேன் இந்த நாளில், என்னை பலப்படுத்த கடந்து வாருமப்பா என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். எப்படியாவது ஒரு அருள் நிறைந்த மரியாதை சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கடந்து வரும்.
தருவார், உங்களை பலப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, 2 கொரிந்தியர் 12:9-10 உள்ள இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மீது தங்கும்படி நம்மளது பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாகவும் மேன்மையும் பாராட்டுவேன். அதன்படி நான் பலவீனவனாய் இருக்கும் பொழுது பலன் பெற்றவராய் இருக்கிறேன் என்று அழகாக பவுலடியார் சொல்லுகின்றார். எனவே நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் பலவீனமாய் இருக்கின்றேன், எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், குடும்பத்தில் வெறுக்கிறார்கள், வெளியிலே சென்றால் வெறுக்கிறார்கள், வேலை செய்த இடத்தில் என்னை வெறுக்கிறார்கள், நான் எங்கு சென்றாலும் நான் ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு கருவியாய் இருக்கின்றேன், இந்த நாளிலே நீர் என்னோடு கடந்து வாருமையா என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் கருத்தாய் அதற்காக செபியுங்கள். உங்களுடைய பலவீனத்திலே ஆண்டவர் பலப்படுத்துவார். சங்கீதம் 8:2 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். குழந்தையின் மொழியிலும் பாலகர்களின் மொழியிலும் ஆண்டவர் பலன் அடையக்கூடியவர்களாக பலப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களை நோக்கி புயல் போல பிரச்சனைகள் வரலாம், கண்ணீரோடும் கவலையோடும் இந்த மாதத்தில் கடந்து வந்து இருக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களை வெறுக்கலாம், உங்களுடைய மனைவி உங்களை வெறுத்து விட்டு தன்னுடைய தாய் வீட்டில் பிள்ளைகளோடு போய் இருக்கலாம். சோர்ந்து போய்விடாதீர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தில் எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி கேளுங்கள். உங்களுக்காக கல்வாரியில் அடைக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கல்வாரி இரத்தத்தினால் உங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக, என் பிள்ளைகள் பலவீனமாய் இருக்க கூடாது என்பதற்காக அவர் பலவீனராய் மாறினாரே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தானே நம்பி வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரில் உறுதி பெறக்கூடியவர்களாய் இருங்கள், உறுதிப்படுங்கள். உண்மையிலே ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சிப்பார். எவ்வாறு அன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்தாரே, ஆண்டவர் அவர் மூலமாகவே இந்த உலகத்தில் கடந்து வந்தாரே, அவையெல்லாம் ஒரு நம்பிக்கையில்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீர்களா? நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்து மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களாம்? படிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களாம்? சாதியின் அடிப்படையிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களாம்? மொழியின் அடிப்படையிலே ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களாம்? இப்பொழுதே இந்த நேரத்திலே உங்களை முழுவதுமாய் நற்கரணை நாதரிடம் ஒப்பு கொடுங்கள். அவர் உங்கள் மீது எழுந்தருள்வார். எனவே இப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சிறிது நேரம் அன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த காலை பொழுதிலே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து எவ்வளவோ காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழி நடத்தி இருக்கின்றீர், சோர்வுற்று விடாதபடி எங்களை பலப்படுத்தி இருக்கின்றீர், எங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்தி இருக்கின்றீர், குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் தந்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் சமூகத்தில் கடந்து வந்து நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் அப்பா. கண்ணீரை காணக்கூடிய தெய்வமே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் நிகழ்த்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீர் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வாரும் தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றி பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே, இன்னொரு மாதத்தை காணவர்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவரோடும் கடந்து வந்து குடும்பத்தில் நீர் நிலையாய் நின்று நிறையாய் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, பரிசுத்த ஆவியினால் பிள்ளைகள் இறப்பப்பட வேண்டும்,
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் இரட்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார், ஜபத்திற்கு பதில் தந்திருக்கின்றார். எனவே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அவருக்கு நன்றி உணர்ந்த உள்ளத்தோடு அவரை போற்றுவோம், புகழ்வோம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.